Hello friends, welcome to Sajan Family. In this video, I am crispy nethili fry recipe. This is a side dish. This is a very tasty recipe. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு நம்ம இப்போ இத க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சுடு தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கிறதுனால இதோட தலலாம் நமக்கு ஈஸியா க்ளீன் பண்ண வந்துரும் நம்ம இதே கொஞ்சம் நல்லா ரப் பண்ணி நல்லா மண்ணெல்லாம் போற மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் நெத்திலில நிறைய மண்ணு இருக்கும் சோ நம்ம இத ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சுடு தண்ணி போட்டு ஊற வச்சிருக்கிறதுனால நமக்கு க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ இந்த நெத்திலி நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம dry மசாலாஸ் இது கூட சேர்த்துக்க போறோம் இதில நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கறேன் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கறேன் இது வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நெத்திலில ஆல்ரெடி உப்பு இருக்கும் சோ நான் இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறேன் தேவனா பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இந்த நெத்திலில ஒட்டி இருக்க தண்ணியிலேயே இது மசாலாஸ் நல்லா mix ஆயிடும் உங்களுக்கு தேவனா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க தெடிச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாஸ்லாம் நல்லா mix ஆயிடுச்சு இது நம்ம ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்சி எடுத்தா நம்மளோட மசாலாஸ்லாம் நல்லா உள்ள போயிருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் நெத்திலி ஃப்ரை சோ 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நான் இங்க ஒரு pan ஸ்டவ்ல வச்சிருக்கேன் இது கூட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கறேன் நான் இங்க 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கறேன் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க நெத்திலியை இது கூட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வைக்க போறோம் ஸ்டவ் எப்பமே சிம்ல வச்சிக்கோங்க ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சி நம்ம இது நல்லா mix பண்ணி mix பண்ணி நல்லா குக்க பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் oil சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன் இப்போ நெத்திலி நல்லா மொறுமொறுன்னு குக்க ஆயிடுச்சு பாருங்க நான் இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறேன் அந்த फ्लेவர் இந்த நெத்திலிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்மளோட டேஸ்டியான நெத்திலி ஃப்ரை ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் கூட சாப்பிடுறதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் நீங்க சிம்பிளான இந்த ஒயிட் ரைஸ் கூட நீங்க mix பண்ணி சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ உங்க விருப்பம் எப்படியோ நீங்க அந்த மாதிரி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க Okay friends, in the video ungalku pidichirukku nenikiren. Pidichirundha like pannunga, share pannunga, marakama subscribe pannunga. Innoru interesting ana video la ungala meet pandren. Thanks for watching.